வணக்கம், செல்லகுமார் பேசுகிறேன். வானிலை அறிக்கை அடுத்தவர்கள் அனுப்ப நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதை நான் அறிகிறேன். அதில் உங்களுக்கு அப்டேட் நிச்சயமாக கிடைக்காது. ஒன்றை அனுப்புவார்கள், ஒன்றை அனுப்பாமல் செய்வார்கள். அப்டேட் உடனுக்குடன் நீங்களாகவே அறிய வேண்டுமென்றால் வானிலை மாற்றத்தை உடனடியாக அறிய வானிலை அறிவியலுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவப்பு வண்ண சப்ஸ்கிரைப் என்கின்ற எழுத்தின் மீது கையை வைத்து சப்ஸ்கிரைப்டாக மாற்றிக்கொள்ளுங்கள். அடுத்ததாக அந்த பெல் மீது விரலை வைத்து திறக்கும்போது ஆல் என்ற பெல்லில் ஒலி எழுப்பக்கூடிய, அதாவது உங்களுக்கு ஒலி எழுப்பாது, செய்தி வரும். அந்த செய்தி பெற ஆல் என்பதை தொட்டு செய்தி வர வைத்து கொள்ளுங்கள். தொடர்ந்து செய்தி வரும், திட்டமிடுங்கள். வணக்கம், செல்லகுமார் பேசுகிறேன். இது செல்வகுமார் வானிலை அறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2020 அக்டோபர் 27 செவ்வாய்க்கிழமை அதிகாலை 5 மணி ஆய்வறிக்கை. வானிலை அமைப்பு, நேற்று மழை பார்த்திங்கன்னா திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர், தேனி, மதுரை மற்றும் நேற்று மாலை உடுமலைப்பேட்டை சுற்றுவட்டாரம். இப்போது அதிகாலையில் நள்ளிரவுக்கு பின் மீனாட்சிபுரம் போன்ற பாலக்காட்டு கணவாய்க்கு தெற்கு பகுதி அட்டக்கட்டி பகுதிக்கு ஒரு மழை, நல்ல மழை கொடுத்துருக்கும். நேற்று கோயம்புத்தூர் மாவட்டம் வடக்கு பகுதி மற்றும் நீலகிரி மாவட்டம் ஈரோடு மாவட்டத்தோட தெற்கு பகுதி வரைக்கும் மழை எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் மதுரை, தேனி, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மாவட்டம், அதுலேயும் குறிப்பாக தென்காசி, விருதுநகர், தேனி, மதுரை, தற்பொழுது கூட விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் பகுதியில் விடாது மழை பெய்து கொண்டே இருக்கிறது. இந்த மழை பெய்வதற்கான காரணம் வெப்பச்சலனம். தமிழகத்தில் தற்பொழுது பார்த்திங்கன்னா பனிமூட்டம் கடலோர மாவட்டம் உட்பட புதுக்கோட்டை மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம் வரைக்கும் மூடுபனி காணப்படுகிறது, பனிப்பொழிவு. இது இன்னும் வடக்கே செல்ல செல்ல பனிப்பொழிவு அதிகமாக இருக்கும். கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம்லாம் பனிப்பொழிவு அதிகமாக இருக்கும். இது இந்த பனிப்பொழிவிற்கான காரணம் வரைபடம் இணைத்திருக்கிறேன் பாருங்கள். வங்கக்கடலில் மையப்பகுதியில் 3100 மீட்டர் உயரம் வரைக்கும் கடலுடன் இணையாத காற்று சுழற்சி நீடித்துக் கொண்டிருக்கிறது. இது மையப்பகுதியில் 3100, வெளி சுற்று 1500 என்ற அளவிலே கடல் மட்டத்திலிருந்து கடலுடன் இணையாத காற்று சுழற்சி நீடிக்கிறது. வெளி சுற்று தென் தமிழகத்தை தொட்டு கொண்டிருக்கிறது, தென் தமிழக வளிமண்டலத்தில். அடுத்தபடியாக அரபிக்கடலில் கடலுடன் இணையாத காற்று சுழற்சி கர்நாடக கரைக்கு அப்பால். இது நமக்கு அருகே இருக்கக்கூடியது. வட இந்தியாவில் உயரழுத்தங்கள் ஸ்ட்ராங்காக உயரழுத்தம் ஏற்கனவே கரை கடந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் செயலிழந்து காற்று சுழற்சியாக அசாம் மேற்கு பகுதியில் இருக்கிறது. இந்த வட இந்தியாவில் இருக்கக்கூடிய உயரழுத்தத்திலிருந்து வரக்கூடிய விடுபடக்கூடிய, அதாவது உயரழுத்தம் என்பது கிளாக் வயசில் சுத்தும், கிளாக் வயசில் சுத்தும் பொழுது மேலே இருக்கக்கூடிய அதிகப்படியான அழுத்த காற்றை தரைப்பகுதியில் கொண்டு வந்து அழுத்தி சுழன்று கிளாக் வயசில் சுழன்று தரையில் குளிரலையை பரப்போம். எங்கேருந்து? காஷ்மீர், பஞ்சாப், டெல்லி, இமாச்சல் பிரதேசம், சண்டிகர்லேருந்து உத்தரகாண்ட்லேருந்து கிளம்பியிருக்கக்கூடிய இந்த தரை குளிரலை எப்பொழுதுமே இந்த தென்மேற்கு பருவக்காற்று இருக்கும் என்பதனால இங்கே வராது. எங்கெங்கெல்லாம் தென்மேற்கு பருவப்பாழை பின்வாங்கியதோ அது வரைக்கும் வந்துட்டு இருந்துச்சு கடந்த நாட்கள் வரைக்கும். இப்பொழுது தென்மேற்கு பருவமழை 28ஆம் தேதி நாளை முற்றிலுமாக பின்வாங்குவதற்கு சாதக சூழல் ஏற்பட்டிருக்கிற காரணத்தினாலே கிட்டத்தட்ட ஒரு 75% பின்வாங்கிவிட்டது. இன்னொரு 25% தான் இருக்கு, கிட்டத்தட்ட பின்வாங்கிவிட்டதே எனலாம். ஆகவே தமிழக தென்னிந்திய பகுதியில், அதாவது தென் மாநிலங்களில் இந்த மேற்கு காற்று தென்மேற்கு காற்று நுழையாத காரணத்தினால வட இந்திய குளிரலை,
தமிழகம் வரைக்கும் வந்து குளிரை கொடுத்து கொண்டிருக்கிறது. இது இதற்கு காரணம், இந்த குளிரலைக்கு காரணம் வட இந்திய குளிரலை. உடனே நீங்கள் முடிவுக்கு வந்துடக்கூடாது, குளிர் வந்துவிட்டது ஆக மழைக்காலத்திற்கு அடுத்தபடி தானே குளிர்காலம் வரும், ஆகவே மழைக்காலம் இந்த வருஷம் இல்லை, மழை பெய்யாது அப்படின்னு சில பேர் முடிவு பண்ணுறாங்க. இதெல்லாம் நீங்கள் கடந்த காலங்களை நினைத்து பார்க்க வேண்டும். பனிப்பொழிவு என்பது கடற்காற்று நுழையாத பட்சத்தில் வட இந்திய குளிரலை மட்டும் வரும், அப்போது பனிப்பொழிவு இருக்கும். கடலில் சிஸ்டம் இருந்தாலே, சிஸ்டம் வந்து கடலில் எந்த ஒரு காற்று சுழற்சியோ அல்லது தாழ்நிலையோ மண்டலமோ புயலோ எது கடலில் இருந்தாலும் கடற்காற்றை தன் கட்டுப்பாட்டில் வைத்து கொள்ளும். அதனால் என்னாகும்னா, கடற்காற்று நிலப்பகுதியில் நுழையலைன்னா உயரடுத்தோட குளிரலை தான் அது எவ்வளவு கன்னியாகுமரி வரைக்கும், இன்னும் கொஞ்ச நாள் போனால் இலங்கை வரைக்கும் போகும். அது குளிரலை கடற்காற்று இல்லைன்னா வரும். கடற்காற்று தமிழகத்துக்குள்ளே நுழையணும்னா அதுவும் கடலுடன் இணைந்த காற்று சுழற்சி தமிழகத்தில் நுழைந்தால்தான் மழை கொடுக்கும். நன்றாக பாருங்கள், கடலில் ஆவியாகக்கூடிய நீராவியை எடுத்துக்கொண்டு கடல் மேற்பரப்பில் மீது பட்டு கொண்டு வந்தால் ஒரு லேசான மிதமான மழையை கொடுக்கும். ஒரு புயலாக உருவானிச்சு, ஒரு தாழ் மண்டலமாக உருவானிச்சுன்னா, ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ் மண்டலமாக உருவானிச்சுன்னா கடலோட ஊன்றிடும். காற்று கடலோட ஆழ்ந்து கடலிலே பதியப்பட்டு சுழன்று கடலில் இருக்கக்கூடிய நீர், அதாவது கடலில் இருக்கக்கூடிய வெப்பநிலையை உறிஞ்ச தொடங்கி உறிஞ்ச அங்கிருந்து வரக்கூடிய வெப்பத்தால், கிடைக்கக்கூடிய வெப்பத்தால் நீர் ஆவியாகி மேல் பரப்பிலே அது நீராவியை பரப்பி எந்த அளவுக்கு அதுக்கு கை நீளுதோ அந்த அளவுக்கு அந்த சுழற்சியில் வந்து நமக்கு மழையை கொடுக்கும். அப்போது பொதுவாக தரைப்பகுதிக்கு மழை கிடைக்கணும்னா நீராவி வேணும். அது கடல் மேற்பரப்பில் இருக்கிற நீராவி வேணும்னா ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி இருந்தால் போதும். ஆழமாக பதிஞ்சு நீர் ஆவியை உண்டு பண்ண வேண்டும்னா ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலங்கள் புயல்கள் உருவாகணும். அப்படிப்பட்ட கடலில் ஏதேனும் அமைப்பு இருந்தால்தான், அது தரையில் பட்டால்தான், தரைக்கு தொடர்பு ஏற்படுத்தினால்தான் மழை கிடைக்கும். இப்போ இருக்கிற அமைப்பு கடலுடன் இணையாத அமைப்பு. கடல் மட்டத்திற்கு கடலை தொடாமல் மேலடுக்கில் இருக்கக்கூடிய காற்று சுழற்சி, இது 3 கிலோமீட்டர் உயரம் வரைக்கும் கடலில் சுண்டு கொண்டிருக்குது உயரத்தில். இது என்ன செய்யணும், தரைப்பகுதியில் வந்து வெப்பச்சலனத்துக்கு தான் சாதகமாக இருக்கும். இப்போ இருக்கிற நிலைமையில் காற்றழுத்த, அதாவது கடல் தமிழக நிலப்பகுதியிலையும் சரி இந்திய நிலப்பகுதியிலையும் சரி, எங்கெல்லாம் வெப்பநிலை உயர்கிறதோ நிலப்பகுதியில், அந்த வெப்பநிலை உயர்ந்த பிறகு அது காற்றால், வெப்பத்தால் லேசான காற்றை கடற்காற்று மேலடுக்கு காற்று வந்து குளிர்விக்கப்பட்டு மழையாக பொழிவிக்கும். இப்போ மேலடுக்கில் வடகிழக்கு காற்று தொடங்கியிருக்கு, கீழடுக்கில் தொடங்கலை. அதாவது மழை பொழிவிக்கக்கூடிய, அதாவது வடகிழக்கு பருவ மழை தொடங்கலை, வடகிழக்கு பருவ காற்று தொடங்கிட்டு, அதாவது மேலடுக்கில் தொடங்கிட்டு கடலோட இணைஞ்சு இன்னும் மழையை கொடுக்கல, அவ்வளவுதான். அந்த அமைப்பு 28ஆம் தேதி நாளை மறுதினம் 29ஆம் தேதி இரண்டு நாளில் ஒரு நாள் எப்படின்னா 2 நாள் 28ஆம் தேதி பிற்பகலில் தொடங்கும். நிச்சயமாக 29ஆம் தேதி வானிலை ஆய்வு நிறுவனம் அதனுடைய அறிக்கையில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியது என்ற அறிவிப்பு வரும். அது 29ஆம் தேதி அறிக்கையில் வரும், 28ஆம் தேதி தொடங்கியதாக. இப்போ அது வரைக்கும் எப்படி இருக்கும் வானிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடலில் காற்று சுழற்சி கடலுடன் இணையாத சுழற்சி நீடித்து கொண்டிருக்கிறது, வட இந்திய குளிரலை வந்து கொண்டிருக்கிறது. அது எவ்வளவு வரைக்கும் அதோட ஃபோர்ஸில் வர முடியுமோ அவ்வளோ வரைக்கும் வரும். நேற்றைக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தை தாண்டி ராமநாதபுரம் மாவட்டம் வரைக்கும் போயிடுச்சு. ஆனால் நேற்றைக்கு ராமநாதபுரம் மாவட்டம் வரைக்கும், மதுரையை தாண்டி சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டம் வரைக்கும் மழையும் கொடுத்தது நள்ளிரவில். அதாவது ராமநாதபுரம் மாவட்டம்னா மதுரை ஒட்டிய சிவகங்கை ஒட்டிய மேற்கு பகுதி, ராமநாதபுரம் மேற்கு பகுதி வரைக்கும் மழையை கொடுத்தது நேற்று நள்ளிரவு. அதற்கு பிறகு குளிரலை ராமநாதபுரம் சிவகங்கையும் தாண்டி வந்தது காரணத்தினாலே தற்பொழுது விருதுநகர் மாவட்டத்திலும் மேற்கு பகுதியில் ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் பகுதியில் பெய்து கொண்டிருக்கிறது. இது வெப்பச்சலன மழை. இப்போ கடற்காற்று தமிழக நிலப்பகுதியில் நுழையலை, மேலடுக்கில் தென் தமிழகத்தில் நுழையுது, மேலடுக்கில் தென் தமிழகத்தில் நுழையுது. வட இந்திய குளிரலை வடக்கிருந்து வரும்பொழுது
அதாவது தமிழகத்தில் உயரக்கூடிய வெப்பநிலையை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் தொடங்கி ராணிப்பேட்டை வேலூர் தொடங்கி இந்த மாவட்டங்களில் உயரக்கூடிய வெப்பநிலையை இந்த வட இந்திய குளிரலை என்ன செய்யும்னா, குளிர்காற்று தானே, வெயில் அடிச்சோன்னா பகலில் அதில் இருக்கக்கூடிய ஈரப்பதங்கள் மேலிடும், பகலில் வெயில் அதிகமாக இருக்கும், இரவில் குளிர் அதிகமாக இருக்கும். இந்த குளிர உயரழுத்தத்தோட குணமே அதுதான். இது பகலில் வெயில் அதிகமாக இருக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை விலேசாக்கி மேலெழுப்பி அதை கொண்டு வந்து தென்மேற்கு கோடியில் இருக்கக்கூடிய மாவட்டங்களாம் கன்னியாகுமரி, இன்றிலிருந்து கன்னியாகுமரிக்கு மழை கிடைக்கும், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர், தேனி, திருப்பூர், கோயம்புத்தூர், இந்த கோயம்புத்தூர் மாவட்டம், கோயம்புத்தூர்னா வால்பாறை பகுதி, அமராவதி நீர்பிடிப்பு பகுதி, அப்புறம் கொடைக்கானல் மலைப்பகுதி, அப்புறம் பார்த்தீங்கன்னா தேனி மாவட்ட மலைப்பகுதி, தேனி பகுதி, மற்றும் விருதுநகர் மாவட்டம், தென்காசி மற்றும் தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டத்தோட மேற்கு தொடர்ச்சி மலையோட கிழக்கு பகுதியில் வந்து குவிக்கும். கிழக்கு பகுதியை தாண்டி போக முடியாது அந்த பக்கம் ஹைட்டு. இதில் ரொம்ப ஹைட்டு எங்கன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதாவது மிகவும் செங்குத்தான பகுதி. இப்போது எளிதில் இந்த தேனி மாவட்டத்தில் படித்தீங்கன்னா டக்குன்னு அது போடிமெட்டில் இப்போ தட்டி போயிடும் அந்த பக்கம், அதே போல் குமிலியில் போயிடும். ஆனால் இந்த ஸ்ரீவில்லிபுத்து ராஜபாளையம் செங்குத்தாக இருக்கும், அது கொஞ்சம் இந்த சதுரகிரி மலைப்பகுதிக்கும் ஸ்ரீவில்லிபுத்து ராஜபாளையம் பகுதிக்கும் வத்ராயிரு பகுதிக்கும் நல்ல மழையை கொடுத்து கொண்டிருக்கிறது இப்பொழுது. இதற்கு காரணம் என்னென்னா, வெப்பத்தால் லேசான காற்றை வடக்கிலிருந்து வரக்கூடிய வட இந்திய குளிரலை அது ஒரு மொத்தமாக சூடாக்கி பகல் நேரத்தில் சூடான அந்த வெப்பத்தை அந்த காற்று கொண்டு வந்து திருநெல்வேலி, தென்காசி மாவட்டத்தில், ஸ்ரீவில்லிபுத்தூர் பகுதியில், விருதுநகர் மாவட்டம் மற்றும் தேனி மாவட்டங்களில் குவித்து கொண்டு இப்பொழுது விடிய விடிய மழை பெய்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு இதே நிலை தொடரும், இன்றைக்கு இதே நிலை தொடரும். இன்றைக்கு மழை எங்கே எதிர்பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இதே இடம்தான் இன்றைக்கு கன்னியாகுமரி சேர்த்து பெய்யும். இன்றைக்கு கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, மற்றும் விருதுநகர், தேனி, கோயம்புத்தூர் மாவட்டத்தின் பொள்ளாச்சி பகுதி, திருப்பூர் மாவட்டத்தின் உடுமலைப்பேட்டை பகுதி உட்பட பாலக்காடு கணவாயில் நேராக போயிடும், அந்த பக்கம் போயிடும். பாலக்காடு கணவாயில் என்ன செய்யும்னா, தடுப்பு இருந்தால்தான் என்ன செய்யும்னா, பாலக்காடு கணவாயில் கிடைக்கக்கூடிய மழை என்ன செய்யும், நேராக பாலக்காட்டுக்கு போயிடும், கொச்சிக்கு போயிடும், ஆலுவாவுக்கு போயிடும். ஆகவே பாலக்காடு கணவாய்க்கு வடக்கேயும் தெற்கேயும் நீலகிரி மாவட்டம், இதில் நீலகிரி மாவட்டத்தில் மேற்கே விட கிழக்கே, அதாவது கூடலூர் பந்தலூரை விட கொடநாடு கோத்தகிரி, இந்த பவானிசாகரோட அந்த ஒட்டி இருக்கக்கூடிய நீலகிரி மாவட்ட பகுதி மற்றும் மேட்டுப்பாளையம் இந்த பக்கம் கோயம்புத்தூர் வடக்கு பகுதிக்கெல்லாம் இன்றைக்கு மழை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. நேற்று பெய்த இடத்திலும் இன்றும் மழை தொடரும். இப்போ காலையில் மழை ஓஞ்சிடும், இப்போ பெய்து கொண்டிருக்கும் மழை இன்னும் சற்று நேரத்தில் ஓய்ந்து விடும், மீண்டும் பகல் வெப்பம் உயர்ந்த பிறகு வெப்பத்தால் லேசான காற்றை குவித்த பிறகு மதியத்திலிருந்து மழை தொடங்கும் மீண்டும் திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்களில். இதில் தூத்துக்குடி மாவட்டத்தில் நேற்றைக்கு மேற்கு ஓரத்தில் மட்டும் கொஞ்சம் பெய்திருக்கும், கிழக்கு பகுதி பெய்திருக்காது, அதுக்கு இன்றைக்கு நாளைக்கு பெய்யும் கண்டிப்பாக. இன்று 27ஆம் தேதி, நாளை 28, 29, இந்த 3 நாட்களுக்குள்ள இன்று வாய்ப்பு இருக்கிறது தூத்துக்குடி மாவட்டம், தூத்துக்குடி தலைநகர் பகுதியாம் மற்றும் ராமநாதபுரம் தெற்கு பகுதி மற்றும் இந்த திசையன் விலை பகுதி, ராதாபுரம் பகுதிக்கு இன்றைக்கு வாய்ப்பு இருக்கு. அளவு குறைவாக உங்களை திருப்தி ஏற்படுத்தாத மழை இன்று பெய்தாலும் நாளை 28 மறுதினம் 29 இந்த 2 நாளும் கண்டிப்பாக சிவகங்கை, ராமநாதபுரம், மதுரை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி, விருதுநகர் மற்றும் தேனி, மதுரை, திண்டுக்கல், கோயம்புத்தூர், திருப்பூர் இந்த மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக பெய்யும். திண்டுக்கல் மாவட்டங்களுக்கும் கண்டிப்பாக, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் கண்டிப்பாக பெய்யும் வரக்கூடிய, அதாவது 3 நாட்களுக்குள்ள மீண்டும் அறிவிக்கிறேன், நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திருப்பூர் மாவட்டத்தில் அவினாசி திருப்பூரை விட, ஊத்துக்குழியை விட தெற்கே தான் நல்ல மழை இருக்கும். அதாவது பெதப்பம்பட்டியை விட குடிமங்கலத்துக்கு கூடுதல் மழையும், குடிமங்கலத்தை விட உடுமலைப்பேட்டைக்கு கூடுதல் மழையும், உடுமலைப்பேட்டை விட தளிக்கு கூடுதல் மழையும், தளியை விட அமராவதி நகர், திருமூர்த்தி சுவாமி கோவில்,
அப்படியே இன்னும் பொள்ளாச்சி தெற்கு பகுதி சமத்தூருக்கு தெற்கே இருக்கக்கூடிய அந்த தெற்கு, அதாவது கேரள எல்லையோர கோயம்புத்தூர் திருப்பூர் மாவட்ட பகுதி தெற்கு பகுதி நல்ல மழையை எதிர்பார்க்கலாம். ஆனால் திருப்பூர் அவினாசி வரைக்கும் மழை கிடைக்கும். வரக்கூடிய 28ஆம் தேதிக்குள்ளர வடக்கு எல்லை திருப்பூர் அவினாசியாக மட்டுமே இருக்கும். அதற்கும் வடக்கே போகிறதுக்கு ஈரோடு மாவட்டம் போகிறது கொஞ்சம் கஷ்டம். வருத்தப்படாதீங்க, வாய்ப்பு இருக்கிறது. உறுதிப்படுத்த முடியல, உறுதிப்படுத்தினேன்னா நீங்கள் கொஞ்சம் எதிர்பார்ப்போடு இருப்பீங்க. அதனால தான் வாய்ப்பு இருக்குது. ஈரோடு மாவட்ட தெற்கு பகுதிக்கு மட்டும் வாய்ப்பு இருக்குது. அதே போல் ஈரோடு மாவட்டத்தோட அந்த பவானி சாகரோட மேற்கு பகுதிக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது நீலகிரி மாவட்டத்தை ஒட்டிருக்கூடிய பகுதிக்கும், நீலகிரி மாவட்டத்தை ஒட்டிருக்கூடிய ஈரோடு பகுதிக்கும், கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் மாவட்டத்தை ஒட்டிருக்கூடிய ஈரோடு பகுதிக்கும், கர்நாடக எல்லையோரத்துக்கு இருக்காது, சேலத்துக்கு இருக்காது, சேலத்தை ஒட்டிருக்கூடிய ஈரோடு மாவட்டத்துக்கு இருக்காது. அதாவது வழக்கமாக எப்போதும் பெய்து கொண்டிருந்த அந்த அந்தியூர் எண்ணமங்கலத்துக்கு வாய்ப்பு குறைவு. தெற்கே இருக்கும். நான் சொல்கிறது இந்த மூன்று நாள் மழையை மட்டும் சொல்கிறேன், அப்புறம் இருக்குது. தயவு செய்து விலகி விடாதீர், இதை விட்டு விலகி விடாதீர். தெற்கே ஈரோடு மாவட்டம் தெற்கு பகுதிக்கு இருக்கும். ஆனால் ஈரோடு மாவட்டம் திருப்பூர் அவினாசியை அதை விட தெற்கே போக போக தான் கூடுதலாக இருக்கும். அப்போ ஈரோடு மாவட்டம் அந்த திருப்பூர் எல்லையில் எப்படி இருக்கும்னு பார்த்தோம், குறைவாக இருக்கும். அதே போல் கரூர் மாவட்டத்துக்கு காவிரி கரையோரத்துக்கு வாய்ப்பு குறைவு வர மூணு நாளில். ஆனால் அரவக்குறிச்சிக்கு வாய்ப்பு இருக்குது. அரவக்குறிச்சிக்கு தெற்கே போக போக மழை வாய்ப்பு கூடுதல். நரிக்கல்பட்டிக்கு கூடுதல், நரிக்கல்பட்டியை விட பழனி கூடுதல். அதே போல் தாராபுரத்துக்கு, அரவக்குறிச்சியை விட தாராபுரத்துக்கு வாய்ப்பு கூடுதல். ஆனால் தாராபுரத்தை விட மடத்துக்குளத்துக்கு வாய்ப்பு கூடுதல். மடத்துக்குளத்தை விட அந்த திருப்பூர் மாவட்டம், திண்டுக்கல் மாவட்ட எல்லைப்பகுதியாம் மலைப்பகுதி, கொடைக்கானல் மலை ஏறும் பகுதியெல்லாம் கொஞ்சம் நல்ல மழை கிடைக்கும். அணைக்கட்டு பகுதி, அந்த பழனிக்கு தெற்கே இருக்கக்கூடிய அணைக்கட்டு பகுதிக்கெல்லாம், கொடைக்கானல் மலை ஏறும் பகுதியெல்லாம் கொஞ்சம் நல்ல மழை இருக்கும். பழனி கொடைக்கானல் சாலையெல்லாம் இன்று நாளை நாளை மறுதினம் 28ஆம் தேதிக்குள்ளே. அடுத்தபடியாக இது வந்து வடக்கு எல்லை. அதனால தான் இந்த ஊரை சொல்கிறேன் சார். ஏன் சார் எங்கள் ஊர் சொல்லலை, திருநெல்வேலி பாளையங்கோட்டை பெய்யுமா சார்னு கேட்கக்கூடாது. இது வடக்கு எல்லை, தெற்கே போக போக வாய்ப்பு கூடுதல். மீண்டும் அறிவிக்கிறேன், இப்போது மணப்பாறைக்கு வாய்ப்பு இருக்குது. நேற்றைக்கு சொன்னேன் நவலூர் குட்டப்பட்டு வரைக்கும் மெய்யும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் வட இந்திய குளிரலை அதிகமாக வந்துருச்சு. குளிர்ப்போ மூடு பண்ணியிருக்கு பார்த்தீங்களா. இந்த குளிரலை புதுக்கோட்டை மாவட்டம், அதாவது பொன்னமராவதி வரைக்கும் வந்துருச்சு. அதே போல் மதுரை மாவட்டம் மேலூர் வரைக்கும், மேலூர் வரல, அதாவது மணப்பாறைக்கும் தெற்குப்புறம், வடமதுரை மற்றும் இந்த சிங்கம்புணரி இது வரைக்கும் கூட தொட தொடங்கிவிட்டது குளிரலை. அதனால் மதுரை மாவட்டத்தில் மட்டுமே மழை, அது திருச்சி மாவட்ட எல்லைக்கு நுழையவில்லை. ஆனால் இன்றைக்கு இந்த திருச்சி மாவட்ட தெற்கு ஓரம் மதுரை மாவட்ட எல்லை பகுதி வரைக்கும் கிடைக்கும். அதே போல் வேடசந்தூருக்கு தெற்கே கிடைக்கும். ரெண்டு நாள் நான் சொல்கிறது, இந்த வரக்கூடிய மூன்று நாள் 28, 27, 28, 29. அதே போல் புதுக்கோட்டைக்கு கிடைக்கும். புதுக்கோட்டைக்கு தெற்கே போக போக, புதுக்கோட்டையை விட திருமயத்துக்கு கூட இருக்கும், காரைக்குடிக்கு அதை விட கூட இருக்கும், அதை விட கர்நாடகாத்தான் இன்னும் போனால் மானாமதுரை கூடுதலாக இருக்கும், இன்னும் ராமநாதபுரத்தை ஒட்டிய சிவகங்கை மாவட்டத்து கூடுதலாக இருக்கும். ராமநாதபுரத்துக்கு நல்ல மழை, ராமநாதபுரத்தை விட தூத்துக்குடி மாவட்டத்தோட வடக்கு பகுதி, வடக்கு பகுதியை விட கயத்தாறு பகுதிக்கு சிறந்த மழை. அதை விட இன்னும் வட மேற்கே போக போக மழை கூடுதலாக இருக்கும். வட மேற்கே போகணும், மழை ஒட்டி போகணும். அதாவது மணமேல்குடியை விட சிவகங்கைக்கு கூடுதல் இருக்கும், சிவகங்கை விட பூவந்தி கூடுதல் இருக்கும், பூவந்தியை விட திருமங்கலம் கூடுதலாக இருக்கும், திருமங்கலத்தை விட பேரையூர் கூடுதல், பேரையூரை விட சீவலிபுத்தூர் ராஜபாளையம் கூடுதல், ராஜபாளையத்தை விட சிவகிரி கூடுதலாக இருக்கும். ஆகவே வடகிழக்கிலிருந்து தென்மேற்காக போக போக மழையளவு கூட இருக்கும். வடக்கு எல்லை புதுக்கோட்டை மாவட்டம் இந்த 3-4. அதுக்கு இடையில் வடகிழக்கு பருவமழை ஒன்று தொடங்கி இருக்கிறது என்று அறிவித்திருக்கிறோம் அல்லவா, 28ஆம் தேதி 29ஆம் தேதி. இந்த வடகிழக்கு பருவமழை தொடங்க இருக்கிறது. அதாவது தமிழகம் ஒட்டிய கடல் ஓர பகுதியை மட்டும், அதாவது அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி கடலுடன் இணையலை, அதனால் தொடங்கலை. வரக்கூடிய 29ஆம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கிறது. 28ஆம் தேதி இரவு 29ஆம் தேதி இது மத்திய வங்கக்கடல் பகுதியில் இருந்துக்கிட்டு அதோட வெளி சுற்றை தமிழக வட தமிழக கரையோரம், அதாவது கோடியக்கரை முதல் பழவேற்காடு வரைக்கும், புதுக்கோட்டை வச்சுக்கலாம், மணமேல்குடி முதல் பழவேற்காடு வரைக்கும். ஆனால் புதுக்கோட்டைக்கு அவ்வளோ கிடைக்காது. அதிராமப்பட்டினத்திலிருந்து பழவேற்காடு வரைக்கும் தமிழகத்தில் தொடுமளவிற்கு அந்த காற்று சுழற்சி அமையும்.
காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அமையும். மையப்பகுதி கடல்ல மைய வங்கக்கடல் அமையும். அதோட வெளி சுற்று பழவேற்காடு முதல் அதிராமப்பட்டினம் வரைக்கும் கடல் ஓரத்தை மட்டும் தொடுமளவிற்கு அமைந்து இந்த கடல் ஓரப்பகுதி வரை மட்டுமே வடகிழக்கு பருவமழையை கொடுத்து தமிழகத்தின் உள் மாவட்டங்கள்ல வெறும் வடகிழக்கு காற்றை கொடுத்து பருவமழையை 28ஆம் தேதி 29ஆம் தேதி தொடக்கும். அப்போ தென் மாவட்டங்கள் 3 மாவட்டங்களுக்கு நம்ம புதுக்கோட்டைக்கு தெற்கே, திண்டுக்கல் மாவட்டத்திற்கு தெற்கே, திருப்பூருக்கு தெற்கே, கோயம்புத்தூருக்கு தெற்கே நம்ம மழை எதிர்பார்த்துருக்குறோம். கன்னியாகுமரி வரைக்கும் இதில் தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடியில் நல்ல மழை எதிர்பார்க்குறோம். தூத்துக்குடி கடலோரத்தை விட மேற்கே நல்ல மழை இருக்கும். அதை விட பாளையங்கோட்டை விட தென்காசி கூடுதலாக இருக்கும். ஆலங்குளத்தை விட பாபநாசம் கூடுதலாக இருக்கும் என்று எதிர்பார்க்கிறேன். இன்றைக்கு, நாளைக்கு, நாளை மறுநாள், இதற்கு இடையில 28ஆம் தேதி 29ஆம் தேதி வடகிழக்கு பருவமழை தொடங்குது. இந்த இடத்துல பெய்யறது அது வெப்பச்சல மழையாக தான் இருக்கும். புதுக்கோட்டைக்கு தெற்கே பெய்யக்கூடிய மழை, கோயம்புத்தூர் திருப்பூர் மாவட்டத்தில் பெய்யக்கூடிய மழை, அது வெப்பச்சலன மழை தான். ஆனால் வடகிழக்கு பருவமழை அதிராமப்பட்டினத்திற்கும் பழவேற்காட்டுக்கும், திருவள்ளூர் மாவட்டம் ஆந்திர எல்லையோர தடாவிற்கும் இடைப்பட்ட பகுதியில் கடல் ஓரத்தில் மட்டும் வடகிழக்கு பருவ மழையை தொடக்கி வடகிழக்கு பருவ காற்றை தமிழகத்தில் கொண்டு வருகிறது தரைக்காற்று. 28 பிற்பகல் 29, இதனால சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு 29ஆம் தேதி சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டையோட கிழக்கு பகுதி, திருவள்ளூர்லேயே திருத்தணிக்கு கஷ்டம், திருவள்ளூர் வரைக்கும், திருவள்ளூரில் முக்கால்வாசி கிழக்கு முக்கால்வாசி, ராணிப்பேட்டையில் மே கிழக்கு அரைவாசி, வேலூர் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. ராணிப்பேட்டை முழுமையாக எடுத்துக்கலாம். ஓகே, திருவள்ளூர் திருத்தணி வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, திருவள்ளூர் வேலூர் பாதி வச்சுக்கலாம், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலையோட கிழக்கு பாதி, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் விழுப்புரம், புதுச்சேரி, கள்ளக்குறிச்சி மாவட்டத்தோட விழுப்புரம் மாவட்ட எல்லை வரைக்கும், இல்லைன்னா கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்டம் மட்டும், அடுத்தபடியாக கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் வரைக்கும், இல்லைன்னா நெய்வேலி, வடலூர், சேத்தியார் தோப்பு, கங்கை கொண்ட சோழபுரம், மீன் சுருட்டி, இதற்கு கிழக்கே, அதாவது குமராட்சி, காட்டுமன்னார் கோயில், கடலூர், புவனகிரி, சிதம்பரம், பிச்சாவரம், கடலூர் வரைக்கும் உள்ள கடலோர பகுதி மற்றும் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தை ஒட்டிய பகுதி, ஜெயங்கொண்டம் உடையார் பாளையத்திற்கு கிழக்கே, கும்பகோணத்திற்கு கிழக்கே உள்ள தஞ்சை மாவட்ட பகுதி, கும்பகோணம், அணைக்கரை, சோழபுரம் இந்த பகுதி, அதே போல் ஆடுதுறை, திருபுவனம் இந்த பகுதி, அதே போல் நாகப்பட்டினம் திருவாரூர் மாவட்டம் 2 மாவட்டம், மயிலாடுதுறை மாவட்டம், காரைக்கால், தஞ்சை மாவட்டத்தில் கும்பகோணம், நெய்வாசல், மதுக்கூர், இதற்கு கிழக்கே வாய்ப்பு உண்டு. அதிராம்பட்டத்துக்கு கிழக்கே தஞ்சைக்கு எட்டலாம், பாபநாசம் எட்டலாம், அதே போல் ஒரத்தநாடு எட்டலாம். இது வரைக்கும் 28-29ஆம் தேதி கடல் ஓரத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்குகிறது. உள்ளே வடகிழக்கு பருவ காற்று வறண்ட காற்றாக மேகம் மூட்டம் மட்டும் சொல்லும், மழை இருக்காது. ஓகேயா, அடுத்தது பாருங்கள். இப்போ 28-29 சொல்லுமா, 30-31 இந்த மேற்கு மாவட்டங்களில் கொஞ்சம் மழை கூடும். இந்த வெப்பத்தால் லேசான காற்று இருக்குது பார்த்தீங்களா, வடகிழக்கு பருவ காற்று தொடங்கிடுது. ஆனால் கடலோரத்துக்கு மட்டும்தான் கடல் நீராவி எடுத்துகிட்டு வந்து மழையை கொடுக்குது. உள்ளே கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கோ, திருவண்ணாமலை மாவட்டத்தோட மேற்கு பகுதிக்கோ, அல்லது திருப்பத்தூர் மாவட்டத்துக்கோ, கிருஷ்ணகிரி தருமபுரிக்கோ, அல்லது பெரம்பலூருக்கோ, அரியலூர் மேற்கு பகுதிக்கோ, திருச்சிக்கோ வடகிழக்கு பருவ மழையால் கடல் நீராவியால் மழை கிடைக்கல, கடல் தரைப்பகுதி வெப்பமடையும். அப்போ என்ன செய்யும்னா, இந்த வட தமிழக வெப்பத்தை கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம் மாவட்டங்களில், ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர், நீலகிரி, கரூர் போன்ற மேற்கு மாவட்டங்களில் கொண்டு போய் மழையை, வெப்பச்சலன மழையை கொடுக்கும். அது பருவமழைன்னு தான் சொல்லலாம். பருவமழை தொடங்கி விட்டதுனால அது பருவமழைன்னு தான் சொல்லுவோம். ஆனால் பெய்யக்கூடிய காரணம், வெப்பத்தால் லேசான காற்றை வடகிழக்கு காற்று எடுத்துகிட்டு போய் மேற்கு மாவட்டங்களில் கொண்டு போய் மழையை கொடுக்கும். அப்போது ஈரோடு மாவட்டத்துக்கு என்றைக்கு மழை கிடைக்கும், இந்த 3 நாளில் மழை கிடைக்கலனா கூட 30-31 ஈரோடு, திருப்பூர், அவிநாசி, திருப்பூர், ஊத்துக்குழி மற்றும் சேலம் மாவட்டத்தோட மேற்கு பகுதி, நாமக்கல் மாவட்டத்தோட மேற்கு பகுதி, கரூர் மாவட்டம் ஏற்கனவே மழை பெய்துட்டு இருக்கோம். அந்த மழையோட சேர்ந்துடும், கூடுதல் பரப்பாயிடும். ஏற்கனவே தென் மாவட்ட மழை தொடரும், கோயம்புத்தூர், திருப்பூர், உடுமலை மாவட்டம், உடுமலைப்பேட்டை மழை தொடரும், 1ஆம் தேதி வரைக்கும் தொடரும். இதுக்கிடையில்
இந்த திருப்பூருக்கு இன்று மூன்று நாள் கிடைக்காதுன்னு சொன்னோமா, வடக்கு பகுதிக்கு ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிக்கு கரூர் கிடைக்காதுன்னு சொன்னோமா, அந்த திருச்சி மாவட்ட மணப்பாறை பகுதிக்கெல்லாம் கிடைக்காதுன்னு சொன்னோமா, அந்த மழை வரக்கூடிய 30-31 கிடைக்கும், அங்கே கிடைக்கும். அப்போது கடல் ஓரத்தில் பெய்யும், தென் மாவட்டங்களில் பெய்யும், மேற்கு மாவட்டங்களில் பெய்யும், ஈரோடுக்கும் ஈரோடும் பெய்யும், சேலம் மேற்கு பெய்யும், கரூர் பெய்யும், திருச்சி தெற்கு பெய்யும். அப்போ எங்கே மட்டும் ஒதுக்கியிருக்கோம், நாமக்கல் கிழக்கு ஒதுக்கியிருக்கோம், பெரம்பலூர் ஒதுக்கியிருக்கோம், அப்படியே கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் திருவண்ணாமலை திருப்பத்தூர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஒதுக்கியிருக்கோம். அதுக்கு 1ஆம் தேதிக்கு மேல் கொஞ்சம் தொடங்கும், கொஞ்சம் உள்ளே தொடங்கும். 1ஆம் தேதி அதாவது மேற்கிலிருந்து உள்ளே வரும், கிழக்கிருந்து இல்லை, மேற்கிருந்து இன்னும் கொஞ்சம் சேலம் ஃபுல்லாக கிடைக்கும். 1ஆம் தேதி 2ஆம் தேதி சேலம் மற்றும் நாமக்கல்ல ஃபுல்லாக கிடைக்கும். 3ஆம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வர இருக்கிறது. இதன் காரணமாக ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழக கரையை நெருங்கி ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் வடகிழக்கு பருவமழையை கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் உட்பட திருவண்ணாமலை உட்பட திருப்பத்தூர் உட்பட பெரம்பலூர் அரியலூர் மற்றும் திருச்சி மாவட்டம் வடக்கு பகுதி ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதி நீலகிரி உட்பட அனைத்து மாவட்டங்களுக்கும் வரக்கூடிய 3ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி 9ஆம் தேதி வரைக்கும் கிடைக்கும் அந்த சிஸ்டத்தால். ஆனால் ஸ்ட்ராங் ஆகாது, கடலோரத்தில் இருந்து ஒரு தாழ்வு பகுதியாக இருந்து கொண்டு மிதமானது முதல் சற்று கனமழையை 3ஆம் தேதியிலிருந்து அனைத்து மாவட்டங்களுக்கும் கொடுக்கும். அப்போது வட மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்கள் 3ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் வட கடலோர மாவட்டம் கிடைக்கும். 28லிருந்து உள்ளே திருவண்ணாமலைக்கும் மேற்கே இருக்கக்கூடிய மாவட்டங்கள் 3ஆம் தேதி வரைக்கும் பொறுமை காக்கணும். திருப்பூர் வடக்கு ஈரோடு மற்றும் சேலம் நாமக்கல் 1ஆம் தேதி 29ஆம் தேதி சாரி 30ஆம் தேதி 31ஆம் தேதி வரைக்கும் பொறுமை காக்கணும். தென் மாவட்டங்களுக்கு நேற்றே தொடங்கிய மழை இனிமேல் வர நாட்கள் எல்லாமே மழை தான், கவலைப்படாதீர், நேற்றே தொடங்கிவிட்டது உங்களுக்கு மழை. இந்த வெப்பச்சலன மழை 1ஆம் தேதி 2ஆம் தேதி 3ஆம் தேதி வரைக்கும் வெப்பச்சலன மழையாக தொடர்ந்து கொண்டிருக்கும். 3ஆம் தேதிக்கு மேல் வடகிழக்கு பருவமழையாக தென் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்களுக்கு தொடர்ந்து பெய்து கொண்டிருக்கும். புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். தீபாவளி வரைக்கும் மிதமாக இதமாக இருக்கும். தீபாவளியின் நாட்களில் கடலிலே சிஸ்டம் வந்து கொண்டிருக்கும். தீபாவளி பண்டிகை கொண்டாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கும். அப்போ எம்ஜிஓ கடல்லே வந்துடுது. அப்போ பார்த்தீங்கன்னா நிலநடுக்கோட்டு ஒன்றும் கிடையாது. நிலநடுக்கோட்டுக்கு தெற்கு பகுதியில் நிலநடுக்கோட்டை ஒட்டிய தெற்கு அரைப்பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவானால் அது என்ன செய்யும், அங்கே உள்ள காற்றை நமக்கு பரப்பும். அது கிளாக் வாய்ஸில் சுற்றும். அப்போ கிளாக் வாய்ஸில் சுற்றும் பொழுது என்னாகும், அங்கே உள்ள காற்று நமக்கு கிடைக்கும். அப்போது புயல்கள் தாழ்வு மண்டலங்கள் உருவாவதற்கு தென் துருவ காற்று வட துருவத்திற்கு அனுப்பி வைக்கப்படும். இதுதான் எம்ஜிஓ. இது வரக்கூடிய தீபாவளியிலிருந்து கிடைக்கும். அதனால் தீபாவளி நாட்களிலே கடலில் சிஸ்டம் உருவாகி வந்து கொண்டிருக்கும். ஆனால் தீபாவளிக்கு இடையூறு கொடுக்காது. தீபாவளி முடிந்த பிறகு நல்ல மழை கிடைக்கும். தீபாவளிக்கு முன் மிதமாக இதமாக இருக்கும். தீபாவளியில் சற்று தீவிரம் இல்லாமல் இருக்கும். தீபாவளி முடிந்த பிறகு நல்ல மழை கிடைக்கும். ஆனால் தொடர்ந்து மழை இருக்கிறது. தென் மாவட்டங்களுக்கு தொடங்கிவிட்டது மழை, இனிமேல் மழைதான். மேற்கு மாவட்டங்களுக்கு தொடங்கிவிட்டது மழை, இனிமேல் மழைதான். இனிமேல் கொஞ்சம் தாமதமாக கிடைக்கக்கூடிய மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் மற்றும் இந்த திருவண்ணாமலை மேற்கு பகுதி திருப்பத்தூர் பெரம்பலூர் மாவட்டம் திருச்சி வடக்கு பகுதி இந்த பகுதி மட்டும் கொஞ்சம் 3ஆம் தேதி வரைக்கும் பொறுத்துக்கணும். அதுக்கப்புறம் 2ஆம் தேதி வரைக்குமாவது பொறுத்துக்கணும். அதுக்கப்புறம் சீராயிடும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள் வானிலை அறிக்கையுடன். நம்முடைய வானிலை அறிக்கையுடன் பிற விவசாயிகளும் இணையுங்கள், அவர்களையும் கொண்டு வாருங்கள், நீங்களும் இணைந்திருங்கள். மதிய அறிக்கையில் சந்திப்போம். நன்றி.